கலைஞர் பெயரில் திரை உலகினருக்கு விருது வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் தற்போது இதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு சார்பாக கலைஞர் பெயரில் பிறந்த நாளான ஜூன் 3 விருது பெறும் விருந்தினர்களுக்கு தற்பொழுது கலைஞர் பெயரில் திரை உலகினருக்கு விருது வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்பு செல்வன். அன்பு செல்வன், இந்த அறிவிப்பின் முழு விவரம் என்ன? சட்டப்பேரவையில் செய்தித்துறை, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பாக 22 புதிய அறிவிப்புகளை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் வெளியிட்டார். இதில் முக்கியமாக தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளருக்கு முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய பெயரில் கலைஞர் கலைத்துறை விருது வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். திரைத்துறையில் மிக சிறப்பாக பணியாற்றி வருபவர்களுக்கு கலைத்துறை வித்தகர் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரில் கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 3 அன்று வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு, விருதாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இதேபோன்று மிக முக்கியமாக 22 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பத்திரிகையாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்திற்கான பணிக்கொடை மற்றும் பணிக்கால ஆண்டு வருமானம் உச்சவரம்பானது 4 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல பத்திரிகையாளருடைய நலநிதியிலிருந்து வழங்கப்படக்கூடிய மருத்துவ உதவித்தொகை 2,50,000 உயர்த்தப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக தமிழின் முதல் நாவல் எழுதிய மயிர முன்சிப் ஜெயநாயகம் அவர்களுக்கு மயிலாடுதுறையில் அரங்கம் மற்றும் அரங்கம் வந்து 3 கோடி ரூபாய் சிலை அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள அதியமான் கோட்டம் ₹1 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்படவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று 22 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதில் முக்கியமாக தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தை உலக தரத்திற்கு உயர்த்துவதற்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் முதற்கட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற மிக முக்கியமான அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். அன்பு செல்வன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.